நம்ம வாழ்க்கையில கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி கிடைக்கவே முடியாத ஒரு விஷயம் டக்குன்னு கிடைச்சிட்டா கிடைச்சாச்சு. நம்ம கேஆர்எம் 99 ரிலேட்ஸ்ல 64 லட்சத்துக்கு லேக் வியூ அப்பார்ட்மெண்ட் வசதியோட மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் எதிரில், அதுவும் கொளத்தூர்ல பிளாட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கான். உடனே பிளாட்ஸ் புக் பண்ணுங்க, ஃபேமிலியோட சந்தோஷமா இருங்க. சின்ன திரையில நிறைய விஷயங்கள் கிசுகிசுக்கள் வந்துகிட்டே தாங்க இருக்கும். முக்கியமா சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையேடா அப்படிங்கிற மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமாவில் நடந்துகிட்டே இருக்கு. முக்கியமா இப்போ சீரியல் பக்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. 2வது முறை விவாகரத்து ஆன 40 வயது நடிகை தான் நம்மளுடைய பெரிய சூப்பர் ஹீரோவோட சிஸ்டர்னே சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை சரியாக பயன்படுத்துகிற ஒரு நபர் அப்படின்னே எல்லாரும் சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு சிலரால் மட்டுமே சினிமா மற்றும் சின்ன திரை இரண்டுத்திலையுமே வந்து ரொம்ப பிஸியாகவே இருக்க மாதிரி சில பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த வகையில் தற்போது வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரையில் இரண்டிலுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை தான் நம்மளுடைய ரேஷ்மா. ஸோ ரேஷ்மா பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களை தெரியாதவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்ஸ்னே சொல்லலாம். இவருடைய நடிகர் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு விஷால் நடிப்பில் 2016 வெளிவந்த நம்மளுடைய வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் அப்படிங்கிற திரைப்படத்தில் புஷ்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை தொடர்ந்து நிறைய படங்களில் நடிச்சிருந்தாங்க. விலங்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வெப் தொடர்லேயும் நடிச்சிருக்காங்க. கிச்சா என்பவரை வந்து பார்த்திங்கன்னா மனைவியாக நடித்து இன்னொரு இளைஞரை கவர்ந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதனை தொடர்ந்து தற்போது விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படும் பாக்கியலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு சீரியலில் மெயினான ஒரு வில்லி ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒரு ரோலுமே ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பாசிட்டிவ் ரோல் மாதிரி வந்து இப்போ நெகட்டிவாக காமிக்கப்படுது. ஸோ இந்த ரோலில் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக நடிச்சிட்ருக்கிற இந்த ஒரு நடிகை வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எப்போதுமே நிறைய ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சமீபத்தில் நடிகை ரேஷ்மா நிஷாந்த் வந்து பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஆண் நபருடன் வந்து நெருங்கி பழகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய புகைப்படங்கள் வெளிவந்துச்சு. அதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக திருமண வாழ்க்கையில் அவங்க பயங்கரமாக வந்து அப்செட்டான ஒரு பர்சன்னே சொல்லலாம். ஸோ பிக்பாஸில் ஆல்ரெடி அவங்களோட லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா மயக்கிற மாதிரி ரொம்ப அழகாக பேசக்கூடிய ஒரு நடிகைனே சொல்லலாம். அவங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கு ஒரு பர்சன்ஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவங்க ரீசண்டாக கொடுக்கக்கூடிய இந்த ஃபோட்டோக்கள்லாம் ரொம்ப அன்பாக ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோக்கள் நிறைய பகிர்ந்து வந்துட்ருக்காங்க. ஸோ ரேஷ்மா வந்து மீண்டும் காதலில் வந்து விழுந்துட்டாங்க அப்படின்னே எல்லாரும் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இப்போ நம்மளுடைய ரேஷ்மாவுக்கு 40 வயது ஆகுது அப்படிங்கிறத எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க. முக்கியமாக பலவிதமான கேள்விகளும் எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. முக்கியமாக உங்கள் சன் எப்படி இதுக்கு ஒத்துப்பாரு, உங்களுடைய பிரதர் வந்து இதை எப்படி ஒத்துப்பாரு, நீங்கள் உண்மையாகவே காதலிக்கிறீங்களா, இது வந்து காதலில் வந்து திருமணத்தில் முடியுமா, உங்களை விட ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்காரு, இப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. ஈவன் அவங்க எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுற மாதிரியும் எதுவும் இதுவரைக்கும் போடலை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்மா சைட்லேருந்து ஏதாவது அது பற்றின அப்டேட்ஸ் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போகுது. உங்களுக்கு யாரை பற்றியாவது பேசணும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.